ஞான சம்பந்தர் திருமணம் நடைபெற்ற ஆச்சால்புரம் சிவலாக தியாகராஜ சுவாமி ஆலய கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தீவிரம். பங்கேற்பதற்காக குருலிங்க சங்கம யாத்திரையின் மூன்றாம் நாள் பாத யாத்திரையாக வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து தர்மபுர ஆதீன மடாதிபதி வருகை. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருவெண்ணியூற்று உமையம்மை உடனுரை சிவாலக தியாகராஜ சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. தேவார பதிகம் பாடிய ஞானசம்பந்தருக்கு திருமணம் நடைபெற்ற இந்த ஆலயத்தில் ஞானசம்பந்தருடன் பலருக்கும் இறைவன் முக்தி அளித்த ஆலயமாகும். பழமை வாய்ந்த பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதற்காக ஆலயம் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் அமைக்கப்பட்டு விழாவில் பங்கேற்பதற்காக தர்மபுர ஆதீன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் நேற்று முன்தினம் தர்மபுரத்திலிருந்து யானை, ஒட்டகம், குதிரை, மங்கள புடை சூழ தேவார பதிகங்கள் பாடிய அடியார்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக குருலிங்க சங்கம பாத யாத்திரையை துவங்கினார். 2வது நாள் பாத யாத்திரையை வைத்தீஸ்வரன் கோவிலில் நிறைவு செய்த குருமகா சன்னிதானம், 3வது நாள் பாத யாத்திரை வைத்தீஸ்வரன் கோவிலில் புறப்பட்டு சீர்காழிக்கு சென்றடைந்தார். செல்லும் வழியெங்கும் பொதுமக்கள் அவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர்.